வீரனே போன்ற ஆசனம் அவன் வீரனே என்ற சனி பகவான் செல்லவே வந்து தேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிராமனே ஈஸ்வரா சனீஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே வந்தநாயகா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2020-2023 வருஷம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க சக்திராம் ஸ்டோர்ஸ். சக்திராம் ஸ்டோர்ஸ் பாத்திரக்கலர், ஃபர்னிச்சர், டிஜிட்டல் வேர்ல்ட், சைக்கிள், தையல் மிஷின் மற்றும் கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான அலுமினியம், பித்தளை, செம்பு, எவர் சில்வர், ஃபர்னிச்சர், கட்டில் மெத்தை, பீரோ, எலக்ட்ரானிக்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்கும். சக்திராம் ஸ்டோர்ஸோட மற்ற கிளைகள் எங்கே இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேலூர், ஆற்காடு, ஆரணி போன்ற பகுதிகளில் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரியுடன் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, சனி பெயர்ச்சி 2021-இன் படி 2021 சனி பகவான் உங்கள் ராசியின் 10வது வீட்டில் அமர்ந்து ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் இருப்பார். இந்த நேரத்தில் சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இதனால் உங்கள் அறிவை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பணித்துறையில் ஒவ்வொரு வெற்றிகளையும் அடைய முடியும். இந்த நட்சத்திரம் சனியின் தந்தை சூரிய கடவுளின் நட்சத்திரம் என்று கருதப்படுவதால் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் எதை பற்றியும் உங்கள் தந்தையுடன் தகராறு செய்ய வாய்ப்பு உள்ளது. இது நிச்சயமாக உங்கள் உறவை பாதிக்கும். சனியின் பெயர்ச்சி 2021 உங்கள் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் என்று கூறுகிறது. ஏனென்றால் அதிகப்படியான வேலையும் வேலை செய்யும் இடத்தில் அவர்கள் செய்யும் பிஸியும் மனச்சோர்வு மற்றும் உடல் ரீதியான மன உளைச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்க முடியாது, ஆனால் பணித்துறையில் உங்கள் கடின உழைப்பின் குறைவு ஏற்படாது. இருப்பினும் ஜனவரி 22 பிறகு சனி சந்திரனின் நட்சத்திரத்தின் தொகுப்பான திருவோண நட்சத்திரத்திற்கு மாறுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவில் சிறிது இனிமை இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேரம் அவர்களுக்கு சற்று சவாலாக இருக்கும். அவர்கள் உள்ளங்கால், கால்வலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை உணரக்கூடும். உங்கள் தாய்க்கும் சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் குடும்ப மகிழ்ச்சியின் பற்றாக்குறை இருக்கும். பணித்துறைக்கு நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். இது சமூகத்தில் உங்கள் மரியாதையையும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக சனி இந்த ஆண்டு உங்கள் பெற்றோரை தொந்தரவு செய்யும். அதே நேரத்தில் பணித்துறையில் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். பரிகாரம்: ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் ஒரு கோயில் அல்லது மத இடத்தின் படிக்கட்டுகளை சுத்தம் செய்யுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 2021 சனி பகவான் உங்கள் ராசியின் 9வது வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் இருப்பார். இந்த நேரத்தில் சனி ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தை பார்வையிடுவார். இதனால் நீங்கள் குடும்ப மகிழ்ச்சியை பெறுவீர்கள். இந்த நேரம் குடும்பத்திற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்க நினைக்கும் ஜாதகக்காரர் வெற்றி பெறுவார்கள். மாணவர்களுக்கும் நேரம் நன்றாக இருக்கும். குறிப்பாக உயர்கல்வி பெறுபவர்களுக்கு கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு காணும் ராசிக்காரர்கள் நல்ல செய்தியை பெறலாம். இருப்பினும்
மத நடத்தை நிச்சயமாக உங்களுக்கு சில மன அழுத்தத்தை தரும். இதற்கு பிறகு ஜனவரி 22 தேதி திருவோண நட்சத்திரத்தில் சனி நுழையும் போது உங்கள் தனிப்பட்ட முயற்சிகள் மூலமே ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தெரியும் என்பதால் பொருளாதார நிலைமை இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தெரியும் என்பதால் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் செல்வம் லாபம் பெறுவீர்கள். இருப்பினும் உங்கள் உடன் பிறப்புகளுக்கு நேரம் நன்மையானதாக இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் எந்த கடின உழைப்பையும் செய்தால் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். சனியின் அருளால் உங்கள் பொருளாதார நிலையும் பலப்படுத்தப்படும். பரிகாரம் நீல சனி சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்யுங்கள். மிதுன ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசியின் 8வது வீட்டில் அமர்ந்து ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் இருப்பார். ஆண்டின் தொடக்கத்தில் சனி உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இதனால் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் முயற்சிகள் தோல்வியடையக்கூடும். இதனால் உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும். இளைய உடன் பிறப்புகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் சாத்தியமாகும். ஏதோ பெரிய நோய் அவர்களை தொந்தரவு செய்யும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நேரம் உங்களுக்கு பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிந்தவரை ஆன்மீகத்தை நடத்துங்கள். இதனுடவே ஜனவரி 22 பிறகு சனி திருவோண நட்சத்திரத்தில் நுழையும் போது நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் மன அழுத்தம் தொடர்ந்து அதிகரிக்கும். ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் தடை ஏற்படுவதை உணர்வீர்கள். பண இழப்புக்கான வாய்ப்பும் உள்ளது. மாமியார் தரப்பிலிருந்தும் பதற்றம் இருக்கும். தேவையற்ற பயணத்தில் இழப்பு ஏற்படும். பரிகாரம் எந்த சனிக்கிழமையும் தொடங்கி ஸ்ரீ ராதா கிருஷ்ணா தெய்வீக ஜோடியை வணங்குவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் 7வது வீட்டில் இருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த நேரத்தில் சனி ஆரம்பத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இதனால் உங்கள் மனைவிக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையிலும் பதற்றம் இருக்கும். இருப்பினும் மாமியார் தரப்பிலிருந்து சில உதவி கிடைக்கும். இந்த நேரம் வியாபாரிகளுக்கு நன்றாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் மக்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும். இருப்பினும் கூட்டணியாக வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் சண்டையிட வாய்ப்பு உள்ளது. இதற்கு பிறகு ஜனவரி கடைசி வாரத்தில் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் நுழைவார். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் நடக்கும் மன அழுத்தத்திலிருந்தும் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். எனவே வாழ்க்கை துணையுடன் ஏதேனும் தகராறு இருந்தால் அது விலகக்கூடும். உங்களுக்கு இடையில் காதல் வளரும். இந்த நேரம் வியாபாரிகளுக்கு மிகவும் புனிதமானது. இது உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். நீண்ட தூரம் பயணிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பணித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையின் தொடக்கத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அது படிப்படியாக மறைந்துவிடும். பரிகாரம்
சனிக்கிழமை அன்று உங்கள் மூல கடுகு எண்ணெயை இரும்பு அல்லது மண்பானையில் நிரப்பவும். அதில் உங்கள் முகத்தை காணவும். அதற்கு பிறகு அவற்றை தானம் செய்யவும். சிம்ம ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உங்கள் 7வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பார். இதன் மூலம் சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பெயர்ச்சி செய்வார். இதனால் உங்களுக்கு உடல் நலம் குறித்து சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மீது அழுத்தம் கொடுப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரம் மாணவர்களுக்கு நல்லது. எந்த ஒரு போட்டித் தேர்விற்கும் தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வங்கியில் கடன் வாங்க முயற்சித்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியை பெறலாம். எனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கை துணையுடன் ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. பொருளாதார நிலைமையும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். இதற்கு பிறகு சனி ஜனவரி 22 தேதி திருவோண நட்சத்திரத்தில் நுழைவார். இது உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய வாய்ப்பளிக்கும். இது உங்கள் செலவுகளை திடீரென்று அதிகரிக்கும். சனியின் பெயர்ச்சி 2021 உங்களுக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதையும் குறிக்கிறது. குறிப்பாக காற்று நோய்கள், சளி, இருமல் போன்றவை ஆண்டு முழுவதும் உங்களை தொந்தரவு செய்யும். நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தால் அதன் முடிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக வலுவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்காது. உங்கள் செல்வத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இருப்பினும் மாணவர்கள் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள். பரிகாரம்: சனிக்கிழமை உங்கள் சக ஊழியர்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுங்கள். கன்னி ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடவே சனி தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது உங்கள் குழந்தையின் தரப்பில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று கல்வி பயில நினைப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். இருப்பினும் மாணவர்கள் கல்வியில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இது அவர்களுக்கு மன பலவீனமாக இருக்கும். இந்த நேரம் காதல் ஜாதகக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். சனியின் பெயர்ச்சி 2021 உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அவர்கள் அன்பில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் காதல் திருமணம் செய்வார்கள். இதற்கு பிறகு சனி திருவோண நட்சத்திரத்தில் மாறும்போது உங்கள் வருமானம் அதிகரிக்கும். வெவ்வேறு மூலங்களிலிருந்து பணம் வரும். திருமணமான தம்பதிகளுக்கு சிக்கல் சாத்தியமாகும். அவர்களின் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் இடையூறு ஏற்படும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அறிவையும் கடின உழைப்பையும் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போதுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு காதலர்களுக்கு மிகவும் புனிதமானதாக இருக்கும். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நிதி நிலையும் நன்றாக இருக்கும். இருப்பினும் சனி முன்பை விட இந்த ஆண்டு மாணவர்களை கடினமாக உழைக்க வைப்பார். பரிகாரம்: சனி பகவானின் நண்பர் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கவும் மற்றும் சனி பகவானின் எந்த மந்திரத்தையும் தினமும் உச்சரிக்கவும். துலாம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் 4வது வீட்டில் அமர்ந்திருப்பார். ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார்.
இதனுடவே சனி பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இதனால் நீங்கள் சொத்து மற்றும் நிலத்தில் முதலீடு செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வீடு பழுது பார்க்க பணம் செலவழிப்பதையும் காணலாம். இருப்பினும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும், சமூக நிலை அதிகரிக்கும். ஆனால் தாய்க்கு ஆரோக்கியம் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது. சனியின் பெயர்ச்சி 2021 பணித்துறையில் சாதகமான பலன் வழங்கும். இதனால் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் நேரத்திற்கு முன்பே முடிக்க முடியும். இதற்கு பிறகு சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் நுழைவார். இதனால் நீங்கள் முன்பை விட பணித்துறையில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் முடிவுகள் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் மன ரீதியாக சரி செய்ய வேண்டும். குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பெற்றோருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீர்கள் மற்றும் முந்தைய எந்த ஒரு பணியையும் முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஒட்டுமொத்தமாக சனியின் விளைவு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணித்துறையில் உங்கள் செயல்திறன் மற்றவர்களை விட சிறப்பாக இருக்கும். இது நிதி நிலைமையையும் மேம்படுத்தும். பரிகாரம். சனிக்கிழமை அல்லது சனி ஹோராவில் உங்கள் நடுவிரலில் சிறந்த தரமான நீலக்கல் ரத்தினத்தை அணியுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும். ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடவே சனி உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது ஒவ்வொரு பணியிலும் உங்களுக்கு வெற்றியை தரும். வேலை தொடர்புடைய ஜாதகக்காரர்களுக்கு பணியிடத்தில் தங்கள் சகாக்களின் ஆதரவை பெறுவார்கள். ஆனால் அவர்களுடன் நல்ல உறவை பேணுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். உடன் பிறப்புகளுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் உள்ளது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏராளமான வசதிகளையும் பணத்தையும் பெறுவார்கள். இதனுடவே சனி ஜனவரி 22 தேதி திருவோண நட்சத்திரத்தில் மாறும். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு உதவும். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதை நிரூபிக்கும். உங்கள் முந்தைய வேலைகள் அனைத்தும் சிக்கி தவிக்கும். உங்கள் எதிரிகள் அனைவரையும் வெல்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். பெற்றோரின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம். இது குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு வழக்கத்தை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் பணித்துறையில் வெற்றியை பெறுவீர்கள். இது நிதி கட்டுப்பாடுகளையும் அகற்றும். பரிகாரம். மாவு மற்றும் சர்க்கரை கேக்குகளை உருவாக்கி எறும்புகளுக்கு உணவளிக்கவும். தனுசு ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 படி 2021 ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடன் சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இதனால் நீங்கள் அரசு துறைகளிலிருந்து நன்மைகளை பெறுவீர்கள். சனியின் அருளால் உங்கள் அதிர்ஷ்டம் பலமடைந்து குடும்ப மகிழ்ச்சி அடையும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த நேரத்தில் அவற்றிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அடைவீர்கள். இளைய உடன் பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும் மற்றும் சில காரணங்களால் குடும்பத்திலிருந்து விலகி செல்ல வேண்டியிருக்கும். இதற்கு பிறகு சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும். இது
திடீரென்று உங்கள் செல்வத்தை அடைவதற்கு வழிவகுக்கும். எந்த ஒரு தந்தை வழி சொத்தும் பெறப்படும், ஆனால் தந்தையின் உடல்நிலை பலவீனமாக இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு பணியையும் உங்கள் கையில் எடுப்பதற்கு முன் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அதில் சில குறுக்கீடுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒட்டுமொத்தமாக சனியின் செல்வாக்கின் காரணமாக ஆண்டின் தொடக்கத்தில் அதிர்ஷ்டம் ஆதரிக்கப்படும். இது ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெற உங்களுக்கு உதவும். இருப்பினும் மன அழுத்தம் படிப்படியாக அதிகரிக்கும். பரிகாரம், சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு வயிறு நிறைய உணவு அளிக்க வேண்டும். மகரம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 2021 தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் லக்ன வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடன் சனி ஆரம்பத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது உங்கள் தந்தையின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் திடீரென்று செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கலாம். பரம்பரை சொத்தின் நன்மைகளை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகள் தீவிரமடையும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பதற்றம் இருக்கலாம். எனவே உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். மாமியாரிடமிருந்து நல்ல செய்தி பெறப்படும். அவர்களின் ஆதரவும் பெறப்படும். இதற்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் சனி பகவான் ஒளிபரப்ப உள்ளார். இந்த நேரத்தில் கூட உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது இருந்த போதிலும் உறவில் இன்னும் பரிச்சயம் இருக்கும். வியாபாரிகள் வியாபார தொடர்பாக பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த பயணத்தால் நீங்கள் பயனடைவீர்கள். உங்கள் தனிப்பட்ட முயற்சிகளை தொடருங்கள். ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பணித்துறையில் வெற்றி பெறுவீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு சனி உங்கள் பணித்துறையில் கடினமாக உழைக்க வைக்கும். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் நிலையான பிரச்சனைகள் இருக்கும். பரிகாரம், சனிக்கிழமை சனி பகவான் கோவிலுக்கு சென்று ஓம் ச சனீஸ்வராய நம என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். கும்பம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021 2021 தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடவே சனி பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும். குறிப்பாக கால்வலி மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை உங்கள் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த நேரம் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டம் என்பதை நிரூபிக்கும் மற்றும் அவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் பணத்தை முதலீடு செய்ய நினைத்திருந்தால் நேரம் அதற்கு மிகவும் நல்லது. இதற்கு பிறகு சனி உத்திராட நட்சத்திரத்திலிருந்து திருவோண நட்சத்திரத்திற்கு நுழைகிறார். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். செலவுகளை வலுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். பல புதிய வெளிநாட்டு மூலங்களிலிருந்து லாபத்தை பெற முடியும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது. நீங்கள் உங்கள் அனைத்து எதிரிகளையும் அறிந்திருக்க வேண்டும். நீண்ட பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வலுவானது. அதே நேரத்தில் தாய் வழி உறவினர்கள் சில சிக்கல்களை கொடுக்கலாம். ஒட்டுமொத்தமாக சனியின் பார்வை உங்கள் ராசியின் வீட்டில் ஓரளவு சாதகமற்றதாக இருக்கும்.
உடல் நலம் மற்றும் எதிரிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சனி பீஜ் மந்திரத்தை தினமும் குறைந்தது 108 முறை கோஷமிடுங்கள். மீனம் ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2021-ன் படி 2021-ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார். இதனுடவே சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இதனால் உங்கள் எதிரிகள் அனைவரையும் வெல்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள். ஆனால் பொது கல்வி மாணவர்களின் மனம் குழப்பமடையக்கூடும். நீங்கள் உங்கள் பல லட்சியங்களை நிறைவேற்ற முன்பை விட அதிகமாக முயற்சிப்பீர்கள். இந்த நேரம் லாபத்திற்கு நல்லது, ஏனெனில் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து லாபம் கிடைக்கும். இது வருமானத்தில் திடீர் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இதற்கு பிறகு சனி திருவோண நட்சத்திரத்தில் மாறும்போது உங்கள் உளவுத்துறையும் விவேகமும் அதிகரிக்கும். இது உங்களை பல பகுதிகளில் வெற்றி பெறும். திருமணமான ஜாதகக்காரர்களுக்கு தங்கள் குழந்தைகளிடமிருந்து நன்மையையும் அன்பையும் பெறுவார்கள். காதல் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன ரீதியாக வலுவாக இருப்பீர்கள். உடல் ரீதியாக நேரம் சாதகமானது. மேலும் சனி உங்களுக்கு கடின உழைப்பின் பலனை தரும். ஒட்டுமொத்தமாக சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பின் பலனை தருவார். இது உங்களுக்கு பணத்திற்கு பணத்திற்கு பயனளிக்கும். பணித்துறையில் உங்கள் செயல்திறன் முன்பை விட சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயில் விளக்கு வைக்கவும்.